வணக்கம். நான் உங்கள் மணி. இதுக்கு முன்னாடி சைக்காலஜி வீடியோ பார்த்துருப்பீங்க. குரூப் ஏ ஆஃபீஸர் வந்து எங்கள் அண்ணன் வந்து கால் பண்ணியிருந்தாருன்னு சொன்னேன். இப்போ சைக்காலஜி சிலபஸ் படி நீங்கள் படிங்க அப்படின்னு வந்து கைட் பண்ணாங்க. அதனால் வந்து சைக்காலஜி சிலபஸ் நீங்கள் எல்லோரும் எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. படிக்கணுன்னாவே கண்டிப்பாக உங்கள் கையில் பிரிண்ட் அவுட் இருந்தால் மட்டும்தான். இப்போ நான் சொன்னாலுமே யார் சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து சிலபஸில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட் சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கு. சைல்டு, அதாவது வந்து சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாகி அப்படின்னு தான் டைட்டிலே கொடுத்துருக்காங்க. ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு நம்ம நாகராஜன் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2வது யூனிட்டாக இருக்கும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மனிதன் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் 2வது யூனிட்டாக இருக்கும். அந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம், நம்ம சிலபஸ் கவர் பண்ணிடலாம். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த எஸ்எஸ்சி, ஏஐசிடிஇ, மினி எம்எல்எல்லு இந்த மாதிரி வந்து மினி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் மட்டும் நான் சொல்கிறேன். அதை லாஸ்ட்டாக கவர் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட் நம்ம சைக்காலஜி இதை கவர் பண்ணிட்டு போகலாம். சிலபஸை காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு அறிதிறன் வளர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, இது 6வது, அதாவது 6வது யூனிட்டோ 5வது யூனிட்டோ இருக்கும். ஆனால் உள்ள சின்ன டைட்டிலாக இருக்கும். அதுக்கடுத்து சோசியல் எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட்டு, லேர்னிங் நமக்கெல்லாம் ஈஸியான டைட்டிலாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அது நமக்கு பிடிச்ச டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. லேர்னிங் கற்றல் அப்படிங்க, இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. இது பாருங்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ், பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்டு, மனிதனோட ஆளுமை திறன்கள், மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அதுக்கடுத்து கைடன்ஸ் கவுன்சிலிங். அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு. நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வந்து வரும். அந்த ஆன்சியன்ட் மெடிவல் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம், அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கள யூஜிசி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது வரலை அப்படின்னு இல்லை, இதில் தான் வரும். இந்த 10வது யூனிட்டில் தான் வரும். சர்வசிக்ஷா அபியான், எஸ்எஸ்சிஏ, டிஎஸ்இஇ, டிஇஇ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th யூனிட்டில் தான் கவர் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 9th யூனிட் வரைக்கும் சைக்காலஜியை கவர் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு 10th யூனிட்டுக்கு வந்து ஆர்டிஇ வந்து வந்துடலாம். ஆர்டிஇ வந்து ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிக்கல் 45 சொல்லுவதில் அந்த மாதிரி வந்து ஓரியன்டாக நம்ம பார்த்துடலாம். என்னென்ன எஜுகேஷ்னல் ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த இதெல்லாம் நான் கண்டிப்பாக படித்தாங்கன்னா அது ஓரியன்டாக நான் வந்து எங்கே இருக்குது இதை வந்து இந்த 10th யூனிட்டுக்கு மட்டும் வேணால் நான் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக போடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் 9 யூனிட் ரொம்ப ஈஸியானது தான். யாரும் இதை படிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 9 யூனிட்டை ஒரு 8 மினிட்ஸ் வீடியோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட போடலாம். ஆனால் நீங்கள் ஓன் ப்ரிப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் சார் முடியும். எதாக இருந்தாலும் ஓன் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் எதுவுமே முடியாது சார். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னடா ஸ்டார்ட் பண்ண இது பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓன் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக தேவை. நான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நான் எல்லாமே என்னோடய நோட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா நான் நிறையா ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பி அதிகமாகிடுது. அதை வந்து பிடிஎஃப் கம்ப்ரஸரில் என்னால் சேஞ்ச் பண்ணி இங்கே சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்ண முடியும். உடனே உடனே எனக்கு சயின்ஸ் போடுங்க, எனக்கு இது போடுங்க, எனக்கு சைக்காலஜியை வந்து எந்த பேஜ் நம்பர்னு கொடுங்க, உடனே எல்லாமே சொல்ல முடியாது சார். நானும் பார்த்தா தான் சொல்ல முடியும். புக்கு எடுத்து ரெஃபர் பண்ணி எல்லாமே பார்க்குறேன். எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இப்போலாம் 5 மணிக்கே எழுந்திருக்கிறேன். நைட்டு 11 மணிக்கு தான் தூங்குறேன். ஏன்னா மார்னிங் டைம் நான் படிக்க போயிடுறேன். மற்ற டைம் ஈவினிங் டைம் வந்து தான் என்னால் போட முடியுது. அதுதான் நான் இப்போ சொல்கிறேன், ஓன் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் சார் கண்டிப்பாக. இந்த வீடியோ பாருங்கள். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக், பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்டு, நம்ம நாகராஜன் புக்கில் அப்படியே எல்லா டைட்டிலுமே 9 யூனிட்டு கவர் ஆகுது சார். எஸ்கே மங்கள் இங்கிலீஷில் படிக்கிறவங்க எஸ்கே மங்கள் வாங்கி படிங்க, அது நல்லாயிருக்கும். பார்த்துக்குங்க. இந்த லாஸ்ட் 10th யூனிட்டுக்கு மட்டும் நான் நோட்ஸ் தரேன் உங்களுக்கு. தேங்க்யூ டு ஆல்.